கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹாலேலூயா. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் தழும்புகளாலே நம் குணமாகிறோம். நமக்காக சிலுவையிலே ஜீவனையை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தையே சிந்தினார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற ஆக்கினையை தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த மீறுதல்களுக்காக இயேசு காயப்பட்டார். ஹாலேலூயா. நம்மை மீட்டெடுக்க ஒரு இரட்சகராக வந்தார். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பித்திருந்தோம். அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆடுகள் எப்படி மேய்ப்பனுக்கு பின் செல்லாமல் வழிதவறி செல்லுமோ, அதே போல நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி நடந்தோம். தன் தன் வழியிலே போனோம். கர்த்தருடைய வழியை பின்பற்றாமல் நம்முடைய சுய வழியிலே சென்றோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நம் எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே சுமந்தார். நமக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற அந்த ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நமக்காக நொறுக்கப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார், அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். எதற்காக? நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக. நமக்கு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். ஆம் பிரியமானவர்களே, அந்த அன்பை எண்ணி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி பார்க்கிறோமா? நமக்காக ஜீவனையை கொடுத்தாரே, அதை சிந்தித்து பார்க்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொண்டோம், தேவனுடைய பிள்ளைகளாய் நம் வாழ்கிறோம். ஆனால் பாவமான காரியங்களுக்கு விலகியே பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே மீட்கப்பட்ட ஜனங்களாய், பரிசுத்த ஜனங்களாய், அவருக்கென்று சொந்த ஜனங்களாய், பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்வார். ஹாலேலூயா. நாம் மறுபடியும் மறுபடியும் பாவத்தில் விழ தேவன் விரும்புவதில்லை. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறார். எதையெல்லாம் நாம் மீறுகிறோமோ, தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறோமோ, எல்லாமே பாவம்தான். நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் தேவனுடைய கட்டளைகளை நம்மை மீற வைப்பான். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளுக்கு மீற செய்வான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் அவருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். நமக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசின் தலையை நசுக்கினார். நமக்காக, நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எல்லா தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டார். நமக்காக பிணையாளி ஆனார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு சிந்தின ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நினைவு கூர்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வழிகளை பின்பற்றுவோம். அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். வார்த்தைகளை மீறாமல் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். பரிசுத்தமாய் வாழ்வதே தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவருடைய வழிகளில் நடக்க நம்மை அர்ப்பணித்து விட்டோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, மேன்மைகளை பெற்றுக்கொள்ள பொல்லாங்கான காரியங்களிலிருந்து விலகுவோம். இயேசு கிறிஸ்து
பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கவே வந்தார். நம்முடைய வாழ்க்கையில பொல்லாங்கான காரியங்களிலிருந்து விலகுவோம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம், அவருடைய நன்மையான வழிகளிலே நற்கிரியைகள் செய்கிற வழிகளிலே நாம் செல்லுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். அவருடைய பிள்ளைகளாய் மீட்கப்பட்ட ஜனங்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்கும்போது புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினே என்று வேதம் சொல்கிறது. நாமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், புது சிருஷ்டியாக புதிய மனிதனை தரித்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார், பாதுகாப்பார், மேன்மைகளை கொடுப்பார், நம்மை அவர் உயர்த்துவார். அவருடைய பிள்ளைகளை வாழ்வோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹாலேலூயா. நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே தாழ்த்துவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே மக்கு ஸ்தோத்ரம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்ரம். மகிமையின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்ரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்திரே மக்கு ஸ்தோத்ரம். உம்முடைய சத்திய வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை ஆற்றினவரே, எங்களை தேற்றினவரே, எங்களை உயிர்ப்பித்தவரே மக்கு ஸ்தோத்ரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராக ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவனில் சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்கிற வேலைகள், தொழில்கள், கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. தேவையில்லாத செலவுக்கு போகாதபடிக்கு, மருத்துவ செலவுக்கு போகாதபடிக்கு, வீணான காரியங்களுக்கு போகாதபடிக்கு என் தேவன் தாமே கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ பிள்ளைகளுக்கு வேலைகளை ஆயத்தம் பண்ணி கொடுங்க. அவர்களுடைய குடும்ப தேவைகளை சந்திங்க. யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் தாமே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கும் சுதந்திரம். அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. யாரெல்லாம் தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய தயவுள்ள கரம் பிள்ளையோடு கூட இருக்கட்டும். பிள்ளையுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. எந்தவித தீங்கான காரியங்களும் பிள்ளையுடைய வாழ்க்கையில நடக்காதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய இரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சட்டைகளின் மறைவில வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் நீரே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து, அரணாக இருந்து, கோட்டையாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை வழி நடத்துங்க. சகல சம்பூர்ண நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மையை கண்டடையத்தக்க கிருபைகளை கொடுங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகள், எல்லா மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும். உமக்கு பயந்து வாழ்ந்து உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Click the like and share. Click the bell. God bless you.